எல்லாருக்கும் வணக்கம். கார்னிஷர் லைஃப்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோம் கிளீனிங். ஹோம் கிளீனிங் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாவே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா நாலு குக்கிங் பிளேட் இருக்கு, ஃபாஸ்டா சமைச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா ஏதாவது ஒன்னு சிந்தி கருக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அது கிளீன் பண்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடும். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல வந்து அதுக்கான லிக்விட் என்ன, அப்புறம் வந்து அதை ஸ்கிராப்பர் அதை பிளேடு மாதிரி இருக்கும், அது எங்கே வாங்குறது, எப்படி கிளீன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய யூடியூப் நண்பர்கள் மட்டும் கிடையாது, பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ஹாப் கிளீனிங் பற்றி ஒரு வீடியோ போடுங்க. அதாவது குக் ஃபெல்ட் அப்படிங்கிற ஜோமில் சொல்லுவாங்க, குக்கிங் பிளேட், ஹாட் பிளேட் அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அந்த கிளீனிங் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து ஒரு ஒரு தடவையும் வந்து நான் வீடியோ ஏதாவது போட்டால் இது எங்கே வாங்குறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிக்விட், அப்புறம் வந்து அந்த பிளேடு, அப்புறம் வந்து ஒரு எடெல்ஸ்டால் ரைனிகர் அது எல்லாமே எங்கே வாங்குறேன் அப்படின்ற விஷயத்தையும் இதில் நான் சொல்கிறேன், சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்களோட கிச்சன் பிளேட் அதாவது கோக் ஃபெல்டு கூட நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த பிக்சர்ஸ். பொதுவாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த கிளாஸ் செராமிக் கிரைனிகர் அப்படிங்கிறது கிடைக்கும். அது வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்துக்கோங்க முதல்ல. அது சில நேரம் வந்து சில ப்ராடக்டில் வந்து ஹேண்ட் கிளவ்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், இதில் அந்த மாதிரி எதுவும் போடலை. அப்புறம் வந்து இதுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பிளேடு, இது நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம், நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருந்துச்சு. ஸோ அதை நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். குக்கிங் பிளேட் வந்து சூடாக இருக்கக்கூடாது. ஸோ இது சூடாக இல்லை. இப்போ வந்து இந்த லிக்விடை நம்ம வந்து அது நல்லா ஷேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லிக்விடை இதில் ஊற்றிடலாம். ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லிக்விடை ஊற்றிட்டு எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ இது அந்த குக்கிங் பிளேட்டை வந்து எந்த ஒரு டேமேஜும் பண்ணாது. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையுமே தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான ஸ்க்ராப்பர் அமேசானில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அது பார்க்கலாம். இந்த பாருங்கள், நான் லாஸ்ட் டைம் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதாவது நல்லா ஈரமெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே திருப்பியும் உள்ளே போட்டு மாட்டினதுனால அது கொஞ்சம் துருப்பிடிச்சிருச்சு. ஸோ கடைசியில் எந்த லிக்விட் போட்டு அதை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நான் சொல்கிறேன். ஸோ ப்ராசஸை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரே மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே செய்யணும். ஒரு இடத்துல நிறைய ப்ரெஷரும் அந்த எட்ஜை வந்து சரியாக பிடிக்காமல் கார்னரில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா குக்கிங் பிளேட் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ ஈவனாக வச்சு செய்யுங்க. ஒரே மாதிரியான ப்ரெஷர் கொடுத்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற ஆயில் ஸ்டைன்ஸ் எல்லாமே வந்து வெளியே வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லாமே வெளியே வந்துருச்சு. வாரத்தில் ஒரு நாள் இந்த ப்ராசஸை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இதை நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ கடைசி இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு தொடச்சிருங்க. ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம். நமக்கு சில நேரம் வந்து இந்த கிளேர் அடிக்கிறதுனால தெரியாது, பட் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்கேயாவது இன்னும் சரியாக க்ளீன் ஆகாமல் இருந்தது அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 2 இடத்துல வந்து சரியாகலை. ஸோ நான் திருப்பியும் இன்னொருத்தட லிக்விட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊர்னதுக்கப்புறம் அதே ப்ராசஸை திருப்பி நான் இப்போ ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நீ சொல்கிறேன் பிளேடோட 2 எட்ஜஸையும் வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. அந்த 2 எட்ஜஸ்லையும் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு ஏரியா வந்து நம்ம செஞ்சு இப்போ முடித்தாச்சு. இதே மாதிரி எல்லா ஏரியாவையும் செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் க்ளீன் பண்ணும்போதும் இவ்வளவு விதமான கரையெல்லாம் வெளியே எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கோங்க.
நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரியுது சைடுல எல்லாம் சோ இதே process-அ திருப்பியும் ரிபீட் பண்ணி செஞ்சுக்கலாம் இதே மெத்தட்ல இன்னும் மூணு குக்கிங் பிளேட் இருக்குலையா அதையும் அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் இது வந்து நான் சாஃப்ட்டான ஸ்பாஞ்ச் தான் எடுத்துர்க்கேன் நம்ம பாத்திரம் தேய்க்கறோம் இல்லையா கிளாஸ் எல்லாம் வாஷ் பண்ற அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து தான் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் சோ ரொம்ப ஹார்டான திங்ஸ் அதையும் வச்சு க்ளீன் பண்ணிரவேனா எல்லாம் ஃபுல்லா அப்புறம் ஸ்க்ராட்சஸ் விழுந்துரும் பிளேட் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி நான் லாஸ்ட் டைம் வந்து ஒருத்து மறந்து அப்படியே உள்ள வச்சிட்டேன்னு சொன்னேன் இல்லையா சோ அதனால துருப்பிடிச்சிருந்துச்சு சோ அதுக்கு வந்து எடெல் ஸ்டால் ரெயினிகர் அப்படினு இருக்கும் சோ அத போட்டு க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுத்து உள்ள வச்சிருங்க ப்ளேடுங்கிறதுனால ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் பார்த்து கவனமா செஞ்சுக்கோங்க சோ இப்போ நல்லா இத ரின்ஸ் பண்ணி முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு cloth-ல எடுத்து வச்சுக்கலாம் நல்லா தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் பேக் பண்ணி வச்சுக்கோங்க சோ பல பல செராமிக் கோக்ஃபெல்ட் அதாவது ஹாட் ப்ளேட் ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க